ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹேமா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடிப்ஸ். நம்ம எல்லாருமே இவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்காக தான். அதோடைய கேஸ் வந்து 10.5% எம்பிசி ஒன் இயர் ரிசர்வேஷனுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதோடைய ரிசல்ட்டோடைய சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்மளுக்கு ஜிஓவும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது அந்த ஆர்டர் ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு அஃபிஷியலாகவே நம்மளுக்கு நிறைய நியூஸ் சேனல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன்னிலிருந்தே அட்மிஷன், ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால 10.5% எம்பிசி மூலமாக நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணலை. நம்மளுக்கு இந்த வருஷம், இந்த அகாடமிக் இயர் வந்து எம்பிசி 20% ரிசர்வேஷன் பேஸில் தான் அட்மிஷனும் ரேங்க் லிஸ்ட்டுமே நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ண சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோடைய வீடியோ அட்டாச் தான் உங்களுக்கு இந்த கிளிப்பிங் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நடப்பு ஆண்டின் மருத்துவ கல்வி கலந்தாய்வில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மருத்துவ கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பு இன்று காலை வெளியிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் அரசு சார்பில் ஏற்கனவே உள்ள 25 மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் உட்பட அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான இணையதள விண்ணப்பங்கள் இன்று முதல் பெறப்பட உள்ளன. அறிவிப்பில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பின்பற்றுவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஃபைனலாக நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் எந்த பேசிஸ் அட்மிஷன் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் எந்த பேசிஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி 20% இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் சீட் பேசிஸில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் எல்லா ப்ராசஸும் இந்த அகாடமிக் இயர் வந்து நடக்கும். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பாராமெடிக்கல் நர்சிங் தனுவாஸ் டிஎன்ஏயு இதோடைய ப்ராசஸ் எல்லாமே இனி வந்து ரேங்க் லிஸ்ட் அட்மிஷன் கவுன்சிலிங் எல்லாமே 20% எம்பிசி இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் சீட் படி தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ரேங்க் லிஸ்ட் தனுவாஸ்லேயும் சரி டிஎன்ஏலையும் சரி ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் 99% நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நியூஸ் சேனல்லே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியாச்சு. ஸோ இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சு அக்ரிக்கு முடிஞ்சு தனுவாஸில் ஆஃபர் பண்ண வெட்டினரிக்கு முடிஞ்சு தான் நம்மளுக்கு கடைசியாக நடக்கும் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங்க்கு. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கவுன்சிலிங் அப்படின்னு எடுக்க போகும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங்க்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கே 99% ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹோப் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ அப்டேட்ஸை உடனே உடனே நம்மளோட சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்றேன்.